மாணவர்களே, இப்பொழுது பகத்சிங்கை பற்றி தெரிந்து கொள்வோம். அவர் எங்கு பிறந்தார் என்று தெரியுமா? சரி, கேளுங்கள். பகத்சிங்கை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் சில புகைப்படங்களை பார்ப்போம். தேசப்பற்றுள்ள சீக்கிய குடும்பத்தில் பகத்சிங் 1907 பிறந்தார். பிறந்த இடம் பஞ்சாப். 19ஆம் நூற்றாண்டில் பேனாவையே ஆயுதமாக கொண்டு ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள். பேச்சுக்கள் மூலம் மக்களிடம் சுதந்திர விழிப்புணர்வை ஊட்டினார். ஆனால் பகத்சிங் இதிலிருந்து மாறுபட்டார். தனது தோழர்களைப் போல் இல்லாமல் துப்பாக்கியாலும் தனது வீர பேச்சுக்களாலும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கேற்ப 3 வயதிலேயே இவருடைய புரட்சி எண்ணம் வெளிப்பட்டது. ஒருநாள் பகத்சிங் தன் தந்தையுடன் வெளியே சென்றார். அவருடன் தந்தையின் நண்பரும் இருந்தார். இருவரும் பேசிக்கொண்டே நீண்ட தூரம் சென்றுவிட்டனர். திடீரென்று பகத்சிங்கின் காலடி ஓசை கேட்காததால் அவரை தேடிச் சென்றனர். சற்று தூரத்தில் தரையில் அமர்ந்து ஏதோ செய்து கொண்டிருந்தார். ஆர்வத்துடன் அவர் தந்தை, பகத், இங்கு என்ன செய்கிறாய்? அதற்கு பகத்சிங், அப்பா, நான் இங்கு துப்பாக்கிகளை பயிர் செய்யப் போகிறேன். பயிர்களைப் போல் துப்பாக்கிகளை பயிர் செய்யலாம் என்று எண்ணிய பகத்சிங்கின் வார்த்தையை கேட்ட இருவரும் அதிர்ந்தனர். ஜாலியன் வாலாபாக் படுகொலை பகத்சிங் காலத்தில்தான் நடந்தது. 14 வயதே நிரம்பிய பகத்சிங் அந்த இடத்திற்கு சென்று இரத்தம் படிந்த மண்ணை கொண்டு வந்து வீட்டில் வைத்து பூஜித்தார். அதற்கு பிறகு பல புரட்சி செயல்களில் ஈடுபட்டார். அதில் பலர் கைது செய்யப்பட்டார். சிலருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. தலைமறைவாக இருந்த பகத்சிங் 1929 மத்திய பேரவை மீது குண்டு வீச திட்டம் தீட்டினார். எந்த சேதமும் இருக்கக்கூடாது என்ற எச்சரிக்கையோடு செயல்பட்டார். குண்டு வீசியவுடன் தப்பிக்க வழியிருந்தும் வேண்டுமென்றே கைதானார். அதற்கு காரணம், நீதிமன்ற வளாகத்திலும் தன்னுடைய புரட்சி கருத்துக்கள் எதிரொலிக்க வேண்டும் என்று எண்ணினார். தினமும் நீதிமன்றத்திற்குள் நுழையும் போது இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற கோஷமிட்டவாறு நுழைவார். ஒரு சமயம் பகத்சிங் தன் நண்பர்களுடன் சேர்ந்து ஸ்காட் என்ற ஆபீசரை கொல்ல திட்டமிட்டார். ஆனால் தவறாக சாண்டர்ஸ் என்றவரை கொன்றுவிட்டார். அதனால் லாகூருக்கு தப்பிச் சென்று விட்டார். ஆனால் போலீசில் சிக்கிக்கொண்ட அவரது நண்பர்கள் உண்மையை கூறிவிட்டனர். பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டார். தன் குற்றத்தை ஒத்துக்கொண்டார். அதனால் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. வீரத்திற்கும் தைரியத்திற்கும் உதாரணமாக இருந்த அவர் தன்னை வீரர்கள் போல் சுட்டு கொல்லப்பட வேண்டும் என்று கூறினார். ஆனால் அவரது ஆசை நிராகரிக்கப்பட்டது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தூக்கு கயிறை முத்தமிட்ட வீரர் 1931 தன்னுடைய 23ஆம் வயதில் உயிர் துறந்தார்.